ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹலோ ஹாய் வணக்கம், நான் பத்ரிசானா பேசுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஹாய் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டார்டிங் பண்ணிட்டு வரோம். அப்ப வந்து ஒரு குதிரை மேல உங்களுக்கு காதல் ஆச்சு. நீங்க வந்து ஒரு குதிரையை லவ் பண்றீங்க, தினமும் வந்து இந்த சாதனை வந்து நம்ம மேலே ஏறாளே, தினமும் நம்ம மேலேயே ஏறாளே, நம்ம ஒரு தடையாச்சும் குதிரை மேல ஏறீங்களா? அது காதல் கிடையாது. அதே அந்த குதிரை வந்து மக்களே, இத புரிஞ்சு வந்துட்டு பிஸ்தா இல்ல முந்திரி இல்ல பாதாம் எது வேணா இருக்கட்டும், குதிரை உங்க மேல வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. மக்களே, இந்த லிப்ஸ்டிக் வாயம் காத்து கருப்பு கலை, அப்புறம் இந்த சில்க் சுமிதம், இந்த சாதனாண்டி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் கலாச்சி ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ஒரே கலையில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே, எஸ் ரெண்டு பேருமே சிக்கியிருக்காங்க, வச்சு சமூகம் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ். நம்ம விஜே ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், விஜே ப்ரோ எங்கே அந்த மிமிக்ரியெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நீங்கள் கேட்டதாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ அவரை கூப்பிடலாமா? நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வாரிசு படத்தை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு சொன்னீங்க, ஒரு சில பேர் அப்படி இப்படி சொன்னீங்க. பட் இருந்தாலும் என்னோடய பர்ஃபார்மன்ஸை நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே கொடுத்தேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி அடுத்த ஒரு படம் தளபதி 67, நண்பர் லோகேஷ் கனகராஜ் அவரோட தான் சேர்ந்து பண்ண போகிறோம். மிகப்பெரிய டைரக்டர்னு சொல்லலாம், ஏன்னா கைதி, மாஸ்டர், லாஸ்ட்டாக விக்ரம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். ஸோ எல்லாத்தையும் கலந்து வச்ச மாதிரி ஒரு அருமையான படத்தை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம விஜே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னார், என்னென்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்கலன்னு சொன்னார். அண்டு வீடியோ பார்க்குறவங்க நண்பா, மறக்காமல் அந்த லைக் பண்ணிவிடுங்க, காசாக பணமாக லைக் பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி லைக் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, ரொம்ப நேரமாக சாதனாண்டி காத்து கருப்புகளை, இவங்கள பற்றி நான் பேசலை, உங்கள் நண்பர் விஜே பேசுவார். வர நண்பா, பாய். தேங்க்யூ தளபதி. தளபதி கூட சொல்கிறாரு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னால் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னா கேட்பீங்களா? ஓகே. அந்த சாதனாண்டியும் காத்துக்கருப்பு கலையும் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கலாமா? வாங்க போகலாம். பார்த்தீங்களா மக்களே, ஆரம்பத்திலே அந்த ஆண்டிக்கு கொடுப்ப காத்துக்கருப்பு கலை எவ்வளோ பெரிய ஆள், லிப்ஸ்டிக் வாங்க அவனை போயிட்டு காலாமுக்கு சொல்லி விட்டுட்டுருக்குது. ஆண்டிக்கு ஏதோ சின்ன கவுண்டர் கேப்டன் விஜயகாந்த் நினப்பு. இப்போ இந்த ஆண்டி என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன், பேசு பேசி தோலை அதை தானே சொல்ல போகிறேன். பாருங்க ஒருத்தர் பேசுங்க. உங்க ரெண்டு பேர் முகரக்கட்டையும் பின்னாடி ஒருத்தர் ஏறுறான் தொடப்பு குச்சாட்டம், உங்கள் மூணு பேர் முகரக்கட்டையும் பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்த மாதிரி தெரியலையே, வேற ஏதாவது படம் எதனா ஹாலிவுட் படம் அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். சரி நீ மேலே கன்யூ பண்ணுறா. இவங்க ஆண்டிகிட்ட வந்து ரொம்ப வந்து உண்மையான கதையை சொல்லி இந்த மாதிரி தான் நடக்கணும்ட்டு பெரியால் ஆக்குறதுக்காக ஆண்டியை வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லி வந்திருக்க நண்பர்களே, அப்படி தானே?
தெனாலிராமன் கதை. இவங்க பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்க வந்து கதை கேட்டுட்டு தான் நடிப்பாங்க. ஏற்கனவே ஒரு 28 படத்துல ஹீரோயின நடிச்சு முடிச்சு கிழிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு காத்து கருப்பு கலைக்கிட்ட கதையை கேட்டு தான் நடிக்க போறாங்க. சரி கர்மத்தை சொல்லி தொலைடா, கதை என்னடா சொல்றா, நாங்களாச்சு கேட்டுக்கிறோம். நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா கதை சொல்றேன். அடே வாலிபால் வாயா, ஏற்கனவே சொல்றான்னு சொன்னேன். அது என்ன கதை சொல்ற நண்பர்களே, திருப்பி மூடிட்டு சொல்றா. அப்ப வந்து ஒரு குதிரை மேல உங்களுக்கு காதல் ஆண்டி. எது குதிரை மேலையா? ஏன்டா லிப்ஸ்டிக் வாயா, ஆண்டியை கொண்டு போயிட்டு குதிரை கூட சேர்த்துற. அந்த குதிரை பாவம் இல்லையா, என் ஆண்டியை கொண்டு போயிட்டு ஏதோ அனகோண்டாவோ இல்லைன்னா டைனோசர் கூட சேர்த்துன்னா ஏதோ கதை கரெக்டா இருக்கும். சரி ஓகே, எதற்கு சார் நீங்க இந்த மாதிரியான வித்தியாசமான கதையை எடுக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கட்டும், ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சு யோசிக்கிறேன்ல. நான் யோசிச்சனா உங்களுக்கே நான் சொன்னேன். ஆமாமா, இவர் யோசிச்சாவே டிஃப்ரெண்டா தான் யோசிப்பாரு. என்னன்னா வாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அடி நித்திய ஐட்டம் என்னாடி கமாண்ட் பண்ணி வச்சிருக்க தலைவரே. என் பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்க என்ன வச்சு அவனுக்கு சொல்லி கொடுங்களா தலைவரே. எங்க வீட்டுல நிச்சயம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு மாசத்துல கல்யாணம், என் கழுத்துல நீங்க கட்டினாதான் தாலி, இல்லனா கோமணமா. ஆடி ஐட்டம் அப்படி இல்ல, பாவாடைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறது. ஹாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை நேர்ல வந்து பார்த்து ஒரு நாள் செருப்பால் அடிச்சுட்டு வருவேன். ஓகேங்களா, கேள்வி கேக்குறேன். பாவாடைக்குள் என்ன இருக்கும் அப்படின்னா ஆய உட்கார போற நண்பர்களே, ஆயை எடுத்து சமைக்கிறது கர்மம் முடிச்சுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தான் யோசிப்பான். ஏன்னா இவன் வந்து இந்த பூமியில இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இவெல்லாம் வந்து ஒரு 7-8 கிரகங்கள் தள்ளி கடைசி கிரகம் யுரேனஸ் நெப்டியூன்ல இருக்க வேண்டிய ஆளு. மனிதர்களுக்கு மனித காதல் வருது, அது ஒரு புனிதமானது. அந்த சீன் எதுக்காக வச்சாங்க? ஆடா ஆப்பிரிக்கா ஆழ்கடல் ஆம எப்பேற்பட்ட சீனை இப்படி பொசுக்குன்னு கேவலப்படுத்திட்டீங்களா? ஏன்டா கமல் சார் குணா படத்துல வந்துட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ட்டு ஏன் சொன்னார்னா, மனிதர்களே புரிஞ்சிக்க கூட முடியாத புனிதமான காதல் அப்படின்னா, இந்த நார்மல் காதல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, டுடே சேட்டிங், டுமாரோ டேட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப், இல்லைனா பாய் பிஸ்டி இல்லைனா கேர்ள் பிஸ்டி, டுடே மீட்டிங், நாளைக்கு ஓயோ ரூம், அப்புறம் வந்துட்டு ஓகையா, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கு அப்படின்றது நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த சீனை வந்துட்டு இந்த வீணா போன லிப்ஸ்டிக்கும் எங்க லிங்க் பண்ணிருக்கான் பாருங்களேன். இது மனிதர் உணர்வு கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னா மது மனுஷனே அங்க இல்ல, அப்ப வந்து குதிரை அங்க அந்த இடத்த வைக்கிறாங்க. கரெக்ட். இப்ப என்ன எலவு ஜோக்கு பண்ணிட்டான்ட்டு ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்கீங்க பைத்தியங்களா. வேற நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருக்கீங்க, பின்னாடி யார் அவன் பொறி உண்ட மண்டைய அக்குலெல்லாம் நோண்டிட்டு மூக்குல மோந்து பார்த்துட்டு இருக்கான். அடே கரும பிடிச்சவன என்னடா பண்ற நீ, பின்னாடி சும்மா போன வச்சு நில்றானா, இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்க, அந்த கருமத்தை நீங்களும் பாருங்க. நீங்க வந்து ஒரு குதிரையை லவ் பண்றீங்க, குதிரை வந்து உங்களை லவ் பண்ணுது, ஒன் சைடா லவ் பண்ணுது. அடே பூரி கட்ட மூக்கா, குதிரை ஆண்டியை லவ் பண்ணுதா இல்ல ஆண்டி குதிரையை லவ் பண்ணுதா? நீயே இப்படி கன்ஃபியூஸ் ஆனா பாக்குற நாங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களா? மூடிட்டு கன்ஃபியூஸ் ஆகாம சொல்றா. அந்த குதிரை எப்படி லவ் பண்ணுதுரா? அந்த குதிரைக்கு வந்து வேற யாராவது கொள்ளு வச்சாக்கா அந்த கொள்ளு சாப்பிடாது, அது வந்து மூந்து கூட பாக்காது. சாதனாண்டி கொள்ளு வச்சா மட்டும் நாம் பிறந்த பலனை அடைந்து விட்டோம், சாதனாண்டி நமக்கு கொள்ளு வச்சிருக்காங்க, இது அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுமா என்ன பைத்தியங்களை? சரி ஏதோ சொல்ல வர அவனே சொல்லட்டும் சொல்றா. ஆனா நீங்க வச்சீங்கன்னா அதை மூந்து பாக்கும் சாப்பிடும். இப்ப என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீச்சிட்டு இருக்க பைத்தியம். சிப்ப நீங்க கொள்ளு வச்சீங்கன்னா சாப்பிடும், அதான் அதான் நபரு. அது நீங்க லவ் பண்ணல, குதிரை வந்து உங்களை ஒன் சைடா லவ் பண்ணுது. இப்ப வந்து ஒரு ஹாலிவுட் படத்துல கிங்காங் லவ் பண்ணாங்களா, அந்த இது எஃபெக்ட் இதுல குடுக்கறோம். கொண்டா மக்களே, ஹாலிவுட் படத்தை கொண்டா. கிங்காங் படம் வந்துட்டு எவ்வளோ அருமையான படம், ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த படத்தை கொண்டு வந்துட்டு இந்த சாக்கடையில் போட்டு கிண்டு கிண்டு கிண்டாங்க பாத்தியா, அதுதான் தாங்க முடியல. இப்ப நம்ம வந்து தமிழ் படமே எடுக்கல, இது ஹாலிவுட் மாதிரி, இது ஹாலிவுட் ரேஞ்ச். ஹாலிவுட்டாடா?
வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? பைத்தியங்களுக்கு பாலிவுட் எது ஹாலிவுட் எதுனே தெரியல. இதுல படம் எடுக்க போன ஒருத்தனும் படம் நடிக்க போன ஒருத்தையும் கிளம்பிடுறாங்க. அட அரமண்டல்களா? சரி ஓகே, கதையை சொல்ற நீ. இந்த கதை எப்படிடா? அது சொல்லு. அது எப்படின்னா, அந்த குதிரை என்ன யோசிக்குதுன்னா, அதுக்குள்ள ஒரு காதல் வந்து 7 வருஷமா உங்களை சின்சியரா லவ் பண்ணுது. அந்த குதிரை என்ன யோசிக்குது, இந்த சாதனா ஆண்டி இருக்காங்கல்ல அப்படி, அப்ப வந்து ஆண்டின்னு சொல்லாது, அது வந்து லவ்வர் இருந்திருக்கனால சாதனா அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை வந்து சாதனான்னு சொல்லும், ஆனா நீ வந்துட்டு சாதனா ஆண்டின்னு சொல்லிப்ப. என்ன கிடைக்கிற கேப்பெல்லாம் கோல் போடுற. சரி ஓகேடா, இந்த குதிரை என்னடா நினைக்குது அதை சொல்றா. தினமும் வந்து இந்த சாதனா இருக்கல, சாதனா வந்து நம்ம மேலேயே ஏறுறாளே, தினமும் நம்ம மேலேயே ஏறுறாளே, நம்ம ஒரு தடையாச்சும் அதுக்கு மேல அவன் சொல்லணுமா? ஆனா கதை ரொம்ப அருமையான கதைடா, எனக்கு பிடிச்சிருக்கு. கருமோ சரிடா சொல்றா, ஒரு தடையாச்சும் குதிரை என்னடா நினைக்குது அதை சொல்ற. ஆண்டி நீயே கேளு. அந்த குதிரை நினைக்குது, குதிரை அது என்ன நினைக்குது அப்புறம் கருப்பு, நீ இந்த மாதிரிலாம் கதை எழுதுனா அந்த குதிரை நான் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டு எடுக்க மாட்டேன், நான் கடுப்பாயிருவேன். ஒரு தடையாச்சும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கி. என்னென்ன கதை சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையும் காக்கா வந்துட்டு கப்பல் ஓட்டின கதையும் சொல்லிட்டு இருக்கான். அடே லிப்ஸ்டிக் வாயா, அந்த கதையை ஆண்டி கிட்ட வேணா சொல்லு, நம்புவா. ஆனா ஏன்ட சொல்லாத, வி ஆர் வெரி ஜீனியஸ். நானும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் அவனை மாட்டிக்கிட்டேனா பம்பர்கிட்ட மண்டையா. அடிய ஆண்டி கேளு அவங்ககிட்ட, குதிரை எப்படா காதலை வெளிப்படுத்தும், என் விளக்கு என்ன வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேளு. குதிரை எப்படா வெளிப்படுத்தும் காதல? நீங்க குதிரை மேல ஏறீங்கல்ல, அது காதல் கிடையாது. அதே அந்த குதிரை வந்து அவன் வந்து அந்த பாயிண்ட் சொல்லாம இருக்க மாட்டான். அவனுடைய உள் நோக்கம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சொன்னா ஆண்டி எழுந்து துரத்திட்டு வருவாங்க, அவங்களை வந்து பக்கத்துல இருக்க குடிச்சு கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா, கூட்டிட்டு போய் அங்க கதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது அவனுடைய எண்ணம். பாருங்களேன், ஓடி போவோம் பாருங்களேன், ஒரு குடிசை நோக்கி. மக்களே சரியா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.